வினை தீர எந்த நூல்களை படிக்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கந்தரங்காரன் கேட்கிறியா? எந்த கேட்பேன்? அது கேட்க உனக்கு ரசிக்குமா? உன்னுடைய பாவம் எது எது உனக்கு பாவத்தை உண்டு பண்ணுமோ அதை ரசிப்பாய். வினை நீக்கக்கூடிய பாடல்களை கேட்க மாட்டாய். திருமந்திரம் ஒரு மாதிரி கேட்டால் போதும், அறுப்பா ஒரு மாதிரி கேட்டால் போதும், வினை தீரும். உன்னை விடுமா? கேட்க விடுமான்னு ரசிப்பியா? நீ இல்லை சான்றோர் பேச்சை கேட்பியா? இல்லை ஞானிகள் பாடலை கண்டு அவர் வணங்குவியா? தினம் அறுப்பாவை துட்டு பார்ப்பியா? திருக்குறளை படித்து பார்ப்பியா? திருமந்திரத்தை உற்று பார்ப்பியா? உனக்கு எந்த உணர்வு வரும்? நீ செய்த பாவம் உனக்கு அந்த உணர்வு வரதான் செய்யும். உனக்கு என்ன விமோச்சனம்னா, உனக்கு என்ன விமோச்சனம்? உனக்கு விமோச்சனமே சுடுகாடு தான் நான். அப்போ எங்களுக்கு விமோச்சனம் என்னைக்கு? நீ சொன்னபடி கேட்பாய். அன்னதானம் செய்யும் சொன்ன செய்தியா? காலையில் 10 நிமிஷம் நாமத்தை சொன்னமே செய்தியா? இல்லை பூஜை செய்ய நேரம் இல்லை, இடம் இல்லை, அவசியம் இல்லையா? குடிக்கும் போது அகத்தீஸ்வரர் 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 அகத்தியை குளிக்கி, சாப்பிடும் போது அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர் சாப்பிடு. பஸ்ஸில் போகும்போது இந்த எல்லாம் உட்காந்து புதுசாக கதை புதுசம் படிச்சுட்டு இருப்பான், படிக்காதே கண்ணுக்கு கெடுதல் வேற. நீ பேர கண்ணை மூடிட்டு அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர் அகத்தியை சொல்லு. புண்ணியவன் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்குது பூஜை தான். என்ன அகத்தீஸ்வரன் மாதம் பெருசாக கட்டுனேன்? எல்லோரும் கடைப்பிடிக்கிறது லெகுவாக கடைப்பிடிக்க கொள்கையை சொல்லியிருக்கிறோம். நாங்கள் செய்திருக்கோம். நாங்கள் வந்து கொடிய பாவி. நீங்கள் லேசு நினச்சிடாதீங்க என்ன, ரொம்ப கொடிய பாவி நான். ஆசானை கேட்கிறேன், இன்னும் எனக்கு வன்மனம் தீரவில்லை, இன்னும் கொடூரமான கோபம் இருக்குது. நான் கோபத்தை அடக்கி வச்சிருக்கிறேன். கோபத்தை அடக்கி வச்சிருக்கேன் என்னை விட்டு அந்த பாவி நீங்களே. ஏன்னா சென்றவருமே சொன்னோம், இந்த கோபம் என்ற பாவி உலகம் தோன்றியிருந்தே தோன்றியிருக்கிறான். வெகு குடும்பத்தை, வெகு குடும்ப கணவனும் மனைவிக்கும் பிரச்சனை உண்டாக்கிட்டான். ஒரு சில அந்த கோபம் என்ற பாவி கைவேறு கழுவாக துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த கோபம் என்ற பாய் தலையை துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த கோபம் என்ற பாவி தூக்கு கயிறு தொங்கியிருக்குது. அந்த கோபம் என்ற பாவி சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கு. அந்த கோபம் என்ற பாவி இதுவரையும் உலகத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறான், இன்னும் படைக்க தான் போகிறான். கோபம் என்ற பாவியும் பொறாமை என்ற பாவியும் கொடிய வன் சொற்கள் என்ற பாவியும், பொறாமை கோபம் பேராசி, பேராசி என்ற பாவி, கோபம் என்ற பாவி, பொறாமை என்ற பாவி, கொடுமையாக பேசுவது பாவி. இந்த பாவிகள் உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு தான் இருப்பான். இந்த பாவிகள் நம்ம நெருங்காமல் இருக்கணும்னா, இந்த பாவிகளை நெருங்காத செய்ய வல்லமை உள்ள ஒரே ஆசான ஆசான் அகத்தீசன் வள்ளுவ பெருமான் திருமூல தேவன் தான். அவர்கள் துணை இல்லாமல் இந்த கொணக்கடு தீராது. கோபம் என்ற பாவி ஒழிய வேண்டும். பேராச பாவி என்ற சொல் பேராசி என்ற பாவி நசிய வேண்டும். பொறாமை என்ற பாவி ஒழிய வேண்டும். வன்சொற்கள் என்று சொல்ல பாவி ஒழிய வேண்டும். இந்த பாவிகள் ஒழிய வேண்டுமென்றால் ஒன்றே ஒன்று குணக்கேடற்ற நின்மலமாக உயர்ந்த பண்புள்ள ஞானிகளுடைய ஆசி இல்லாமல் முடியாது. ஆகவே மனித வர்க்கம் நிலை உயர்வதற்கு ஒன்றே ஒளி பூஜை தான். பூஜை செய்ய வேண்டும், மீந்து கேட்க வேண்டும். என்ன பாவம் செய்தனோ தாயே, என்னப்பா நான் பாவம் செஞ்சேன், உருகி தியானிக்க முடியலையா ஐயா, என்னையா உனக்கு நான் அப்படி ஏ எனக்கு ஏடா கொண்டு உனக்கு ஏடா பாவம், எனக்கு நீ ஏடா எனக்கு பாவம் செய்த. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.